இங்க இருந்து ஆட்டோ புடிச்சு அப்படி போறோம் ஆட்டோ புடிச்சு ஆமா ஒரு ஒரு ஜங்ஷன் இருந்து ஒரு சேல எடுக்கிறோம் வேற லெவல்ல இது நிறைய காஸ்டியூம் இருக்கு எந்த புடவை எடுக்கிறதே தெரியல வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி யூஸ் பண்ணி அவர் எப்படியாவது சினிமா ஃபீல்டுக்கு இருக்கணும்னு அவரை கொண்டாந்து இதுக்குள்ளே விட்டாங்க. 5 கோடி ரூபா படத்தோட பட்ஜெட், ஆனால் நீங்கள் 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டில் ப்ரொடியூசர்ஸ் ஃபினான்ஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், படத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவரை இன்வெஸ்ட் பண்ணி படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. பட்டுக்கோட்டையில் 2015 இதுக்கான ஷூட்டிங் எல்லாம் நடந்துச்சு. அப்போ சில ப்ராப்ளம்ஸ்னால ஷூட்டிங் வந்து அதுக்கு மேலே கண்டினியூ ஆகாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா படத்தையே ட்ராப் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் விமல் சார் வந்து என்னோடய ஃப்யூச்சரே இந்த படம் தான், இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நான் வேறு ஆளுங்க மூலமாக படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பணத்தை கடைசியில் செட்டில் பண்ணுறதா சொல்லிவிட்டு படத்தை கண்டினியூ பண்ணாங்க. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற டைமில் எங்கள் அப்பா பணத்தை கேட்டதுக்கு வந்து அவர் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால எங்கள் அப்பா ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சிலில் பணத்தை திருப்பி கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு சரியான ஆன்சர் கிடைக்காதனால திரும்ப கோர்ட் மூலமாக அப்ரோச் பண்ணி விமல் சார்கிட்ட பணத்தை திரும்ப கேட்டாங்க. ஸோ விமல் சாரும் கோர்ட்டில் வந்து மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி அவருக்கு கால் ஷீட் தர்றதாகவும் ப்ளஸ் படத்தோட அதர் லாங்குவேஜஸ் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் தர்றதாகவும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் கடைசியில் வந்து டப்பிங் ரைட்ஸை எங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து அவரே வேற ஒருத்தருக்கு விற்றுட்டாரு. ரெண்டாவது இன்னும் எங்களுக்கு டேட்ஸும் தரல, பணமும் வரல. இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா வந்து கொரோனானால இந்த மாதிரி நிறையா அவருக்கு கொரோனாங்கிறத விட இந்த மாதிரி மன உளைச்சல் தான் அதிகம். அதில் வந்து 2020 அவர் இறந்துட்டார். இப்போ நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாமே சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே நிறையா இடத்துல இந்த மாதிரி பணம் கொடுத்ததில் எங்கள் அப்பாவுக்கு நிறையா கடன் தொந்தரவு ஆனதுனால நாங்கள் எங்கள் சொத்தெல்லாம் விற்று தான் வந்து பணத்தெல்லாம் திரும்ப கட்டிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு இவருக்கு கொடுத்த இந்த பணம் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது கூட. எப்படியாவது அதை திரும்ப வாங்கி தர சொல்லி தான் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கேட்டிருக்கோம். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எப்படியாவது வாங்கி தரணும் விமல் சார் கிட்டேருந்து. ஏன்னா எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் பெருசாக இல்லை, நானும் என் சிஸ்டர் மட்டும்தான். யாராவது நீங்கள் மீடியா தான் சப்போர்ட் பண்ணி எப்படியாவது எங்களுக்கு வாங்கி தரணும். ஆமாம் சார், இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு மூலமாக அவரை அப்ரோச் பண்ணலான்னு நினச்சோம். அவரும் அவர் ஃப்ரெண்டும் வந்து திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வந்து அவரை பேச வைக்கிறேன், அவர் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு, அவர் நல்லவர் அப்படின்னு நிறையாலாம் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் நான் விமல் சார் கிட்டே பேசி கூட கிடையாது. அவர் எங்களுக்கு எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு கால் கூட நான் இது வரைக்கும் பேசினது கிடையாது. அவர் எங்களுக்கு ஆறுதல், எங்கள் அப்பா இறந்ததுக்கு கூட அங்கிருந்து யாரும் வந்து கேட்கல. ப்ளஸ் இந்த பணத்தை பற்றி எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு அவர் தரல. சிங்காரவேலன் சார் வந்து எங்கள் அப்பா இருக்கும்போது அடுத்து படத்தை கண்டினியூ பண்ணுறவரா தான் எங்களுக்கு அறிமுகமானார். அவருக்கும் எங்களுக்கும் இப்போது பெரிய கனெக்ஷன்லாம் கிடையாது. அவர் எப்படியாவது எங்கள் அப்பா இறந்தப்போ எங்களுக்கு கேட்குறதுக்காக கால் பண்ணார். வருத்தமாக இருக்குமா, நானும் என் பிரச்சனையில் தான் இருக்கேன், எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு தான் அவரும் சொன்னார். அவருக்கும் இன்னும் பணம் கிடைக்கலையா, எங்களுக்கும் இன்னும் கிடைக்கல. அவர் பிரச்சனை வேற, அவருக்கும் அது வந்து அவர் சொல்றது அவர் கொடுத்த பணத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. இல்லை, அதாவது பணத்தை திரும்ப வாங்கணுங்கிற ரீதியில தான் அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம். மற்றபடி எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பா முதல்ல போட்ட 1.5 கோடி அது அதை மட்டும் எங்களுக்கு திரும்ப, அதுக்கு வந்து அவர் ரைட்ஸு 90 டேஸ் மொத்தமா 1,73,78,000 வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு விமல் சார் கோர்ட் மூலமா. அதை மட்டும் எங்களுக்கு திரும்பி தாங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணார் சார். ஃபர்ஸ்ட்டு நிறைய பிஸ்னஸ் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. ரியல் எஸ்டேட் இருக்குது, அங்கே பில்டிங்ஸ் ரெண்ட்டுக்கெல்லாம் விட்டுருந்தாரு. அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கூட இருந்தது, அதை கூட எங்கள் அப்பா இறந்தோன்னே கடனால நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களோட ஒரு காம்ப்ளெக்ஸ் எஸ்ஏபி தியேட்டர் பக்கத்தில் திருப்பூரில் இருந்த ஒரு 4.5 கோடி மதிப்புள்ளதை வந்து எங்கள் அப்பா இந்த படத்துக்காக வாங்கின கடனுக்காக நானும் எங்கள் அம்மா எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அது எங்களுக்கே தெரியாது சார், அவரோட பேசினா தானே அவர் தருவாரா மாட்டாரான்னு தெரியும். ஆஹா, நாங்கள் அவர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணோம்,
அவர் ஒரு வாட்டி எங்களை ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. நாங்கள் போய் பேசினோம், அதெல்லாம் பேசிக்கலாமா வாங்கி தரலாமா அப்படின்ற அசிஸ்டன்ட் இல்லை அவர். அவர் வேற ஒரு அவர் ஃப்ரெண்டு, அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா மற்றவங்களை மீடியாவில் எழுத்துவிட நான் விரும்பலை. அவங்கள போய் நாங்கள் சந்தித்தோம். அவங்க வந்து ரெண்டு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினார். அதுக்கப்புறம் எப்போ மெசேஜ் பண்ணாலும் ஐம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே ரீசனை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்காரு. அவரையும் பார்க்க முடியல, அப்புறம் விமல் சாரையும் பார்க்க முடியல. எங்கள் பணம் இப்போ எங்களுக்கு நான் வந்து போய் சொல்லலை, நீங்கள் வேணாலும் போய் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், ஊருக்கே வேணாலும் போய் விசாரித்து பாருங்கள். 4.5 கோடி ரூபா மதிப்பு இருக்கிற சொத்து ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் கையெழுத்து போட்டு சும்மா கொடுத்தோம். அந்த மாதிரி இன்னும் எங்களுக்கு கடன் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. எங்களை இன்னும் பணம் செட்டில் பண்ணுங்கன்னு எனக்கு அவருக்கு அடுத்து வாரிசு நான் தானே எனக்கு நோட்டீஸ் விட்டு கேட்டுட்ருக்காங்க. எங்களுக்கே தெரியல, நாங்கள் வந்து இப்போது இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கிடைக்கும் நம்புகிறோம். சொல்லப்போனால் நாங்கள் இதனால் ரொம்ப சஃபராக இருக்கோம். நிறையா காசை வந்து இங்கே எங்கள் அம்மாவும் நானும் எப்போவும் இருந்து சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு. ஆனால் அவர் இருந்த ஆசையை வச்சு அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அவர் எடுத்துடலான்னு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி இறந்துட்டார் கடைசியாக. இப்போது அவரோட கடனுக்கெல்லாம் வாரிசு நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் உயிரோடு இருந்தப்போ நாங்கள் அனுபவிச்சதை விட இவங்கெல்லாம் அனுபவிச்சது தான் அதிகம். எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் ரொம்ப நார்மலாக தான் வளர்ந்தோம், நார்மலாக தான் வேலை பார்த்தோம். இப்போ நாங்களும் நார்மல் பிஸ்னஸ் வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவர் கடனுக்கெல்லாம் இப்போ நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு இது கிடைக்கணும். இல்லை, நானும் என் தங்கச்சி மட்டும்தான். எங்கள் அம்மாவுக்கும் வந்து ரிட்டையர்ட் டீச்சர், எங்கள் அம்மானால நடக்கக்கூட முடியாது. நான் எதுவுமே போய் சொல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஈவன் அவங்க ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். நான் திருவள்ளூர், நான் மேரேஜ்க்கு அப்புறம் இங்கே செட்டில் ஆகிட்டேன். அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையாக சொன்னாங்க. எப்படியாவது வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவி, எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலிக்கே உதவியாக இருக்கும். எங்கள் சிச்சுவேஷன் வந்து நிஜமாகவே எனக்கு சொல்ல சொல்ல தானாக தான் அழுகு வருது. நான் கிசரெல்லாம் போட்டு அழுகல, அந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியாவது வாங்கி கொடுங்க. ஹேமலதா, நான் ஃபஸ்ட்டு பொண்ணு, என் தங்கச்சி நித்யா அவள் ரெண்டாவது பொண்ணு. அவளுக்கு இன்னும் மேரேஜ் கிடையாது. எங்கள் பேரில் இன்னும் கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, கடனை திரும்பி கொடுங்கன்னு. நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்கோம். ஆஹா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்பாவுக்கு